ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் டெக்னிக். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா ஜியோஜிப்ராவில் நம்ம வந்து ஜாமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம், டென்த்தோட ஜாமெண்ட்ரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பயிற்சி கணக்கு பார்க்க போகிறோம். பயிற்சி 4.4 இருக்க ஒரு 13 கணக்கு வந்து அதே மாடலில் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேள்வியில் 5 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டத்திலிருந்து மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு தொடுகோடு வரையணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொடுகோடின் நீளம் என்னென்னு நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுலேருந்து கிவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். இதுக்கு முன்னாடி கணக்கில் பார்த்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம ரெண்டாவில் டிவைட் பண்ணி ஆரம் கண்டுபிடிச்சோம். இங்கே டைரெக்டாக ஆரம்னே கொடுத்ததுனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு புள்ளின்னு கொடுத்துருக்காங்க, அந்த புள்ளி வந்து நம்ம பீன் வச்சுக்கிறோம். அந்த புள்ளியில் பீன்லேருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கணுமா சென்டர்லேருந்து. அந்த மாதிரி இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு சென்டர் வரைவோம். இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் சென்டர், இங்கே வந்து சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு பானையில் கிளிக் பண்ணோடனே ரேடியஸ் கேட்குது, 5 சென்டிமீட்டரில் ரேடியஸ் கொடுத்துடலாம். 5 சென்டிமீட்டரில் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இதை வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம ரீநேம் பண்ணணும். நம்ம வந்து ஓன் வச்சுருக்கோம், சென்டர் வந்து ஓங்கிறதுனால ஓன் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியை நீங்கள் குறிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செக்மெண்ட் வித் கிவன் லென்த்தை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து தான் நான் வரையணும். ஓங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனே நமக்கு லென்த்து கேட்கும். லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரீநேம் பண்ணி பீன் வச்சுப்போம். இப்போ நம்ம அதை வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்போ போனால் மையக்குத்து கோடு வரையணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஆனால் நம்ம வந்து 10 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோன்னா 5, 5க்கு மேலே நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 5.5 சென்டிமீட்டரில் ஒரு இது வரையணும். மையக்குத்து கோடு வரைகிறதுக்காக வட்டவில் வெட்ட போகிறோம். இப்போ அதுக்கும் அதே மாதிரி இந்த ரேடியஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸில் சர்க்கிள் சென்டர் ரேடியஸை செலக்ட் பண்ண உடனே ஒரு சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் ஓலேருந்து நம்ம 5.5 ஒரு வில் வெட்டணும். மேலே கீழே வெட்டுவோம். நமக்கு வந்து இதில் வெட்ட முடியாதுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறோன்னா சர்க்கிளே போட்டுட்டு அந்த சர்க்கிளை ரிமூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கேயும் 5.5 இது மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணணும். அந்த ரெண்டுக்கு நடுவில் லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனை நான் ட்ரா பண்ணுறேன். லைன் ட்ரா பண்ண உடனே நமக்கு என்ன தேவையில்லை, இந்த ரெண்டு சர்க்கிளுமே தேவையில்லை, அதை எடுத்து விட்டுடலாம். இந்த சர்க்கிள் நமக்கு தேவை கிடையாது, இந்த சர்க்கிளையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வரைஞ்ச மையகுத்து கூட இதுக்கு வந்து ஒரு தொடுகோடு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து பீங்கிற தொலைவிலேருந்து குறிக்க சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுலேருந்து தான் குறிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டும் நமக்கு தேவை கிடையாதுன்றதுனால என்னென்னா எடுத்து விட்டுடுறோம். இதையும் நம்ம எடுத்து விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பாயிண்ட் மட்டும் கிடைக்கிது, அதை நம்ம எம்முன்னு குறிக்கணும். அதுக்காக இன்டர்செக்டிங் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக பாயிண்ட் வச்சோன்னா அதில் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை இன்டர்செக்ட்னா ரெண்டு பாயிண்ட் நம்ம லைனையும் நம்ம இது பண்ணோன்னா இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட் அதுவே குறிச்சிக்கும். இதை நம்ம வந்து ரீநேம் பண்ணி எம்முன்னு வச்சுக்கலாம். இதான் நமக்கு கிடச்சிருக்க மையக்குத்து கொட்டு மையம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சர்க்கிள் வரைவோம். அந்த சர்க்கிள் வரைகிறதுக்கு என்ன சூஸ் பண்ணுறோன்னா சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ எம்மிலேருந்து நம்ம இழுத்துகிட்டே போகிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் ரெண்டுலையும் டச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வட்டம் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த லைனும் நமக்கு தேவை கிடையாது, அதனால் இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்டு நம்ம வந்து இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட்டை குறிக்கணும். அதுக்காக மறுபடியும் இன்டர்செக்டை நான் சூஸ் பண்ணுறேன். இன்டர்செக்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்க்கிளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போது இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட் அதுவே சூஸ் ஆகிக்கும். இங்கே வந்து ரீநேம் பண்ணிடுறோம், இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே அதையும் ரீநேம் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பிஏ அண்ட் பிபிஏ நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா செக்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். பிஏக்கு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பிபியும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம அளந்து பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 சென்டிமீட்டரில் வரைஞ்சோம். இது வந்து நம்ம அளவெடுத்து பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கான்னு. பார்த்திங்கன்னா 6.6 அப்படின்னு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும், 8.6 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக நம்ம மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஓஏ அண்ட் ஓபியை செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓஏவை ஜாயின் பண்ணிட்டேன், அதே மாதிரி ஓபியும் ஜாயின் பண்ணியாச்சு. இது 90 டிகிரியான ஆங்கிள் செக் பண்ணுறோம். இங்கே வந்து ஆங்கிள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆங்கிள் செக் பண்ணணும்னா இப்போ வந்து நான் 3 பாயிண்ட்டு பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே 90 டிகிரி வருதான்னு செக் பண்ணுறோம்.
நைன்டி டிகிரி வருது. இதுலேருந்து ஓஏ ஓபியோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், அதான் 5 சென்டிமீட்டர் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதனால் இது ரெண்டு லென்த்துமே 5 தான் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இதுக்குரிய சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன, இதை ஏ பிஏவோட ஆன்சர் தெரியணும்னா நம்ம ஓபி ஸ்கொயர்ட் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இதை தான் செய்ய போகிறோம். ஓஏ ஓபி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கா, அது 10-ஐ வந்து நான் ஸ்கொயர்ட் பண்ணிக்கிறேன், 100 கிடைக்கும் மைனஸ். அதே மாதிரி ஓஏவோட லென்த் வந்து 5 இருக்குது, 5-ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 5-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, நமக்கு வந்து ஆன்சர் வந்து 75 கிடைக்குது. இதை ரூட்டில் எடுக்கிறோம், ரூட்டில் போனீங்கன்னா 6.66 ஆன்சர். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்டு தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கையில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மேத்ஸ்.